வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறக்கூடிய தகவல்கள் மற்றும் பொதுவான தகவல்லாம் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, வருகிற நவம்பர் மாதம் வரவிருக்கும் புதிய மாற்றங்களை தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா, மின் கட்டண முறை, ரேஷன் கடை, கல்லூரிகள் திறப்பு போன்ற முக்கிய அறிவிப்புகளை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களிடம் வந்து சேரும். இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது என்னென்னா, மின் கட்டண முறையில் புதிய மாற்றம். தமிழகத்தில் உள்ள வீடுகளில் இரு மாதங்களுக்கு ஒரு முறை மின் வாரிய ஊழியர்கள் நேரில் வந்து மின் பயன்பாட்டை கணக்கி எடுக்கின்றனர். மின் கட்டணத்தை மின் கட்டண மையங்கள், அரசு இ சேவை மையங்கள், தபால் நிலையங்களில் செலுத்தலாம். மேலும் வாரிய இணையதளம், மொபைல் செயலி உள்ளிட்ட டிஜிட்டல் முறையிலும் செலுத்தலாம். சட்டசபையில் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி வாயிலாக கிரெடிட் டெபிட் கார்டுகளில் டிஜிட்டல் முறையில் பணம் செலுத்தினால் வீட்டு வாசலிலேயே வசூல் என்ற கூடுதல் வசதி அறிமுகப்படுத்தப்படும். இந்த வசதி முதியவர்கள், மாற்றுத்திறனாளிகள் தங்கள் கட்டணத்தை இலகுவாக செலுத்த ஏதுவாக இருக்கும் என மின்துறை அமைச்சர் தங்கமணி மார்ச் மாதம் அறிவித்தார். இதற்காக ஊழியர்களிடம் பாயிண்ட் ஆஃப் சேல் கருவி வழங்கப்படும். அவர்கள் மின் பயன்பாடு கணக்கெடுத்து கட்டணத்தை நுகர்வோரிடம் தெரிவிக்கும் போது பணம் செலுத்த விரும்புவோர் உடனே டிஜிட்டல் முறையில் செலுத்தலாம். கியூஆர் கோடு என்ற ரகசிய குறியீட்டை மொபைல் போனில் ஸ்கேன் செய்து மின் கட்டணம் செலுத்தும் வசதி விரைவில் அறிமுகமாக உள்ளது. அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, மண்ணெண்ணெய் விலை ஏற்றம். நியாய விலை கடைகளின் மூலமாக பொதுமக்களுக்கு வழங்கப்படும் மண்ணெண்ணெய் விலையை உயர்த்தி தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை ஆணையர் வெளியிட்ட அறிவிப்பில், பொது விநியோக திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் மண்ணெண்ணெய் விற்பனை விலையை எண்ணெய் நிறுவனங்கள் உயர்த்தியுள்ளன. இதனால் நியாய விலை கடைகளில் விநியோகம் செய்யப்படும் மண்ணெண்ணெய் விலை லிட்டருக்கு 15 ரூபாயில் இருந்து 16.50 ரூபாய் உயர்த்தப்படுகிறது. அதாவது 1.50 ரூபாய் என்ற அளவுக்கு உயர்த்தப்படுகிறது. இந்த விலை உயர்வு அக்டோபர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் என்று தெரிவித்துள்ளார். அடுத்து பார்க்க போகிறது என்னன்னா, கல்லூரிகள் திறப்பு. கொரோனா பாதிப்பு காரணமாக மார்ச் மாதம் 3வது வாரத்துக்கு பிறகு பள்ளிகள் கல்லூரிகள் மூடப்பட்டன. 1 முதல் 10ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் தேர்ச்சி வழங்கப்பட்டு அவர்கள் அடுத்த வகுப்பிற்கு முன்னேற்றம் செய்யப்பட்டனர். இதற்கிடையே கல்லூரிகள் திறப்பது மற்றும் தேர்வுகள் நடத்துவது குறித்து வழிகாட்டு நெறிமுறைகளில் சில திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன. அதன் அடிப்படையில் தற்போது கல்லூரிகளை திறப்பதற்கான அறிவிப்பை மத்திய கல்வித்துறை வெளியிட்டுள்ளது. இதன் தொடர்ச்சியாக பல்கலைக்கழக மானிய குழுவின் சார்பில் அனைத்து பல்கலைக்கழகங்களுக்கும் அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளது. இந்த திருத்தப்பட்ட புதிய வழிகாட்டு நெறிமுறைகளின்படி அனைத்து கல்லூரிகளிலும் நவம்பர் 2ஆம் தேதி முதல் வகுப்புகள் தொடங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நவம்பர் மாதம் கல்லூரிகள் திறப்பதில் எந்த மாற்றமும் இல்லை. புதிதாக சேர்பவர்களுக்கு ஆன்லைன் கல்லூரி வகுப்புகள் தொடங்கப்படும். நவம்பர் மாதம் வகுப்புகள் தொடங்கப்பட்ட பிறகு அவர்களுக்கான கல்வி ஆண்டு 2021 ஆகஸ்ட் 30 வரை நடக்கும். கொரோனா தொற்றுக்காக விடப்பட்ட விடுமுறைகள் சரிகட்டும் வகையில் இந்த கல்வி ஆண்டில் வாரத்துக்கு 6 நாட்கள் கல்லூரி வகுப்புகள் நடைபெறும். அதே போல அனைத்து பல்கலைக்கழகங்களும் வாரத்துக்கு 6 நாட்கள் வகுப்புகள் நடத்த வேண்டும். அவர்களுக்கும் விடுமுறை இல்லை. குளிர்கால மற்றும் கோடைகால விடுமுறைகள் ஏதும் விடாமல் தொடர்ந்து பாடங்களை நடத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்களுடைய நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்கள் ஏதும் இருந்தால் அந்த கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது போன்ற அப்டேட்களை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.